அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. குர்ஆனில் 33வது வசனம், 33வது ஆயத்து யாருடைய விஷயமாக இறங்கியது என்று நினைத்திற்குரிய முஹப்பில் உலமா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த ஆயத்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய விஷயத்தில் இறங்கியது. அந்த மனைவிமார்கள், அதுவும் அவர்கள் புர்காவுடைய விஷயத்திலையும், கணவன் அதாவது வீட்டுக்கு உள்ளே அவர்கள் இருக்க வேண்டும், வெளியிலே ஐயாமில் ஜாஹிலியாவில் திரிந்ததை போன்று ஏகலாக்காக புர்கா இல்லாமல் அடையக்கூடாது, திரியக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளின் விஷயத்திலே அது இறங்கியது. அவர்கள் மூலமாக பூரா உம்மத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான பெண்களுக்கும் சேர்த்து அந்த சட்டம் ஆக்கப்பட்டது. இந்த சட்டம் யாரால் ஆக்கப்பட்டது என்றால், ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெருவிலே, மதீனத்து தெருவிலே நடந்து கொண்டு செல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் தெருவிலே அங்கொன்றும் இங்கொன்றும் நின்று அவர்கள் ஒரு ஹிஜாப் இல்லாமல் பேசிக்கொண்டிருந்த அந்த காலகட்டம், அப்பொழுது அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பெருமானாருடைய மனைவிமார்கள் நம்ம அவர்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாயாக இருக்கிறார்கள், இவர்கள் கண்ணியம் இல்லாமல் இப்படி தெருவிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களே என்ற கவலையோடு பெருமானாரிடத்திலே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். பின்னால் இந்த ஆயத்து இறங்கினது. வகர்ண ஃபி புயூத்திக்குன்ன வலா தபர்ருஜன்ன தபர்ருஜல் ஜாஹிலியா, உங்களுடைய மனைவிமார்களை உங்களுடைய வீட்டிலேயே இருக்க வையுங்கள், வெளியிலேயே திரிய வைக்க வேண்டாம், ஹிஜாப் இல்லாமல் புர்கா இல்லாமல் வெளியே செல்ல வேண்டாம், இது மௌட்டிக காலத்தில் நடந்ததை போன்று இப்பொழுது நடக்க வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையோடு ஹிஜாபுடைய சட்டம் இறங்கியது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை முன்னிறுத்தி புறா உம்மத்திற்கும் அருளப்பட்ட அற்புதமான ஒரு வசனமாக இருக்கும் என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.